हेलो गाइस अस्सलाम वालेकुम इनके रूम में सिंपल आना ओरियो वच्चे ओर चॉकोबार आइसक्रीम रेसिपी दा नाम कोड शेयर பண்ணிக்க போறேன் सो प्लीज गाइस वीडियो स्किप பண்ணாம फुल वीडियो பாருங்க இன்ஷா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ना और नाल पैकेट ओरियो बिस्किट पैकेट एड़ते रुकें सो 10 रुपीस पैक इंदमंद्री नम नल्ला अडिचीटा उल्लंदे नल्ला दूल आएरो सो इंदमंद्री कट पनीटू 4 पैकेटू उरे बॉक्सले वच्चे रुकें स्टाइटा वर्र मादरी सो वच्चे रुकें नौंदे नल्ला थिक्काना पाल நம்மளுடைய பிஸ்கட் பாக்கெட்டில் வந்து பிஸ்கட் நல்லா டிப் ஆகுற வரைக்கும் பால் ஊற்றிக்கலாம் இந்த நாலு பேக்கெட்லேயும் போட்டுக்கோங்க நாலு பேக்கெட்லையும் போட்டதுக்கப்புறமா ஐஸ் ஸ்டிக் இருக்குல்ல ஸோ அது போட்டுட்டு ஒரு ஃபுல் நைட் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஸோ ஃபுல் நைட்லேயே நம்மளோடைய பிஸ்கட் வந்து சூப்பராக ஐஸாக மாறிடும் நம்மளுடைய ஐஸ் வந்து டிப் பண்ணுறதுக்காக நம்ம சாக்லேட் ரெடி பண்ணிடலாம் ஸோ அதுக்காக நான் சுடு தண்ணியில் டபுள் மெத்தட் முறையில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிடலாம் ஸோ இங்கே வந்து 120 கிராம் நான் சாக்லேட் எடுத்திருக்கேன் 5 மினிட்ஸ்லேயே நம்மளுடைய சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து ஒரு 10 ml பால் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ பால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா லிக்விடாக ஆயிரும் ஸோ அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ கரெக்டாக ரெடியாக இருக்குது ஸோ இதை நம்ம ஒரு டம்ளரில் போட்டுக்கலாம் ஸோ அப்போ தான் நம்மளுடைய ஐஸ் வந்து டிப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சாக்லேட்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் வந்து நிலக்கடலை நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கி கொஞ்சமாக லைட்டாக இடித்து இதில் நான் போட்டிருக்கேன் ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஓரியோ ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடியாக இருக்குது ஸோ இதில் நம்மளுடைய கவர் நம்ம பிரிச்சிடலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே எடுத்து வச்சுருங்க பார்க்கும்போது எப்படி சாக்குபார் மாதிரி இருக்கோ டேஸ்ட்டும் அப்படியே இருந்துச்சு ஸோ ஓரியோ பிஸ்கட் உண்மையிலேயே அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படியே எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஸோ அவ்வளோதான் கைஸ் சூப்பரான நம்மளுடைய ஓரியோ சாக்குபார் ஐஸ்கிரீம் ரெடி ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் கைஸ்